எப்படி நிக்கணும் பாத்தீங்களா? சூப்பர். எப்படி இருக்கணும் பாத்தீங்களா? என்ன வான்கோழி? என்ன வான்கோழி பாருங்க, இப்படி அழகா நிக்கிறது வான்கோழி. சாவல் என்ன சூப்பரா இருக்கு பாருங்க. செட்டியில முடிஞ்சு மயில் மாதிரி தோக விரிச்சு ரொம்ப அழகா இருக்கு. அந்த தமிழ் ஸ்டார் நேர்களுக்கு பிகே அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு எங்க போவோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வித்தியாசமான காணொலியை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். ஸோ அது என்ன வீடியோன்றதை நான் உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாம் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். ஸோ எங்கேன்னு சொன்னால் சண்டிலிப்பா இல்லை அமைஞ்சிருக்க ஒரு பாம் ஒன்றுக்கு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டு பண்ணேன், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பாம்பில் நிறைய இருக்குது. அதுதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டு மாடுகள் இருக்குங்க, இங்கேருந்து பால் எடுத்து பண்ணைக்கு அனுப்பினியாம். ஸோ இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு காணி. ஸோ இந்த காணியில் தான் நாங்கள் இப்போ போகிறோம். ஸோ சரியான கரண் மூணாக இருக்குது இந்த பாதை. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு பிரதேசத்தை பிடிச்சி இதுக்குள்ளே ஒரு பாம் இதில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான புல் வகைகள் அனைத்தும் இங்கேயே உற்பத்தி செய்யினேன். அதுதான் இது பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட கோழி நிறைய கோழிகள் வளைக்கணும். இங்கேருந்து முட்டைக்கோழியும் அதோடு வந்து இறைச்சி கோழியும் இங்கே உற்பத்தி செய்யணும். ஸோ அதைத்தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறது வந்திருக்கிறோம். ஸோ வாங்க எப்படியான கோழிகள் இருக்குது என்ன மாதிரி இருக்குன்றத ஸோ ஒரு வீடியோவில் காட்ட முடியும். அதை விட நாயல் நிறைய வளைக்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூட்டுக்குள்ள நாயல் நீங்கள் பாருங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கோழிகள் நீங்கள் பாருங்க. ஒரு வித்தியாசமான ஒரு வான்கோழி போல் அடக்கு பாருங்க. எல்லா கோழியெல்லாம் நிறைய நிற்குது. இங்கே பாருங்க என்ன கோழியப்பா, இது என்ன கோழி? என்ன வான்கோழி? என்ன வான்கோழி பாருங்க, இப்படி அழகா நிக்கிறது வான்கோழி. சாவல் என்ன சூப்பரா இருக்கு பாருங்க. செட்டியில முடிஞ்சு மயில் மாதிரி தோக விரிச்சு ரொம்ப அழகா இருக்கு. அந்த நிறைய கோழிகள் இருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னா கோழி பண்ணை தான். ஸோ இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்கு உங்களுக்கு அங்கே அளவாங்க போய் காட்டுறேன். நீங்க கொஞ்சம் வித்தியாசம் அனாக்கல்றீங்க. புது வாக்கில் கண்டு எல்லாம் கூட்டி பண்ணீங்க. எப்படி அனாக்கல்? ஏய் எப்படி டெரர் அடிக்கினேன். அது குட்டி போட்டு நிற்கிறேன் ரெண்டு குட்டி. ஸோ அதை குட்டி சுகம் வந்துருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் டெரர் அடிக்கினே. ஏய் இங்கே குட்டியை தூக்க வரல. இங்கே என்னமோ ஒரு வித்தியாசமானதை காட்டப்படுறவங்க இருக்கு பாருங்க. குளம் ஒன்று அமைச்சு அதுக்குள்ளே தாராக்கள் வாத்துக்கள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதோட அந்த கோழிக்கு தேவையான தீனியை இந்த அதிலிருந்தான் அடிக்கினேன். இங்கே பாருங்கள் தாராக்கன்னு ரோடு. அதுவும் பண்ணதான் சூப்பரா இருக்கு குளம். இதுக்குள்ள நிறைய மீன் வளம் இருக்குதான். நன்னீர் மீன் வளர்த்துகள் நிறைய வளர்க்கிறாங்க. நீந்தி கொண்டு போகுது சார் தெரியுதா? பார்த்தீங்கன்னா
மீன்கள் நிறைய செத்து போய்கிட்டு இருந்து வெக்க காலம் வந்ததால் அந்த மீன்கள் நிறைய செத்து போய்கிட்டு நீங்கள் பாருங்கள். வெக்க காலம் இந்த வெக்கையாலாம் தண்ணியில் கொஞ்சம் பற்றி கொண்டு வந்தாலும் மீன்கள் நிறைய செத்து இருக்கு. சூப்பரான ஒரு இடம் இடமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தாரா கழிச்சுன்னு கணக்கு கூட போயிடும். ஹாய் எல்லாம் ஓடி ஆண்டுட்டு இதுதான் அந்த தாரா கூடு. எல்லாத்தையும் சுந்து கிந்து போக வேண்டியிருக்கிறேன். சூப்பராக இருக்கு பாருங்க, தாரா கிளம்பி நீந்திட்டு இருக்கேன். எப்படி நிற்கணும் பார்த்தீங்களா, நீந்திட்டு இருக்கு பாருங்க. அன்னைக்கு வெட்டி ஒரு இடத்தை குளமாக்கி வச்சிருக்கேன் பாருங்க. வா பியூட்டிஃபுல். பார்க்கவே ஆசையாக இருக்கு, இறங்கி குளிக்கணும் போல நடக்கு. குளிச்சா தாளமோ என்னன்னு வழியா தெரியல. வா இது குளிக்கிறத பார்க்க ஆசை. இது இது திபு விது உதயம் இறக்கிடுறா, இல்லை இறங்கி திறத்திடுறாங்க. வா சூப்பர். இப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இல்லை அப்படி நீந்திட்டு போகுதுண்டு. சூப்பராக இருக்குல்ல. இதுதான் அந்த கோழிக்கு போடுற என்ன சாமான்டா, இது கோழிக்கு போடுற இல்லை, இது அந்த மேஷோட கலந்து போடுறது. இந்த பேரோட எனக்கு தெரியல. வா மணியா நீந்தினேன். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மாமலை ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீட்டெலாம் வேலைக்காரருக்கு சமையல் செய்யுது, சாப்பாடு கொடுக்குறது. ஸோ இந்த வீட்டை சுற்றி நிறைய பூக்கண்டுகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக பூக்கண்டு தான். ஸோ வாங்க அந்த பூக்கண்டு போய் பார்க்கலாம். வா வீட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா ரோஸா எல்லா வகையான ரோஸா இருக்குது. எல்லா வகையான ரோஸா பார்த்தீங்கன்னா அப்படி லைனுக்கு செவ்வந்தி இந்தியாவட்டையில் நினைக்கி விட்டுக்கிறாங்க. துளசி மாடம் ஒரு வித்தியாசமான ஒரு இருக்கிறாரு. வாங்க சார் அவரை போய் பார்க்கலாம். வா பியூட்டிஃபுல் ரோஸா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆஞ்சநேயர் சிலை வச்சுருக்கீங்க பாருங்க, அப்படி ஒரு அழகாக இருக்கண்டு ஆஞ்சநேயர் சிலை. அதை சுற்றி ரோஸாக்களும் மிக அழகாக செய்து வச்சுருக்கீங்க. இடத்தை பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டு பண்ணை ஒன்று இருக்குங்கால அதோட சேர்த்து முன்னுக்கும் ஒரு பண்ணை காட்டிருப்பேன். ஸோ இங்கேயும் இந்த மாட்டு பண்ணை ஒன்று இருக்குது. ஸோ மாடுகள் எல்லாம் கழுவிட்டுருக்கீங்க பொருள். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். சோளம் இல்லை மாட்டு பண்ணை இதுதான். அந்த மாட்டு பண்ணை இங்கிருந்து நிறைய பால் மாடு நிற்கு. ஸோ இங்கேருந்து பால் எடுத்து இதுதான் அந்த பாட்டு பண்ணை பாருங்கள். இப்படி இருக்கினே எல்லாரும் எல்லாரும் எல்லாம் கலையை நீட்டாக ஆக்கி வச்சுருக்கினேன். ஸோ நிறைய மாடு நிற்குது. பாருங்க ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. இது அந்த புல்லுகள் எல்லாத்தையும் தூளாக்கி கொடுக்குற மிஷின் போல் அடாக்கு அப்படி என்ன நினைக்கிறேன். நீங்கள் கண்டுபிடிங்க. ஹாய்
எப்படா மாடு இன்னைக்கு இன்றைக்கு தான் இப்படி ஒரு மாட்டு பண்ணையை நான் பார்க்குறேன். இவ்வளோ நாளில் இங்கே நான் இப்படி பண்ணையை பார்க்கல. இவ்வளோ நாள் பார்த்தே இவ்வளோ மாடு என்ன என்ன பண்ண ஒரு இடத்துலயும் பாக்கலாம். வாலிகள் லேசினவள் எல்லாம் ஒரு நாள் கழுவி கழுவி பண்ணி வச்சிருக்கேன். அது சாணம் போடும், யூரின் வரும், யூரின் போகும். ஸோ இதால இதை கழுவி நீட்டா வச்சுதான் அதுக்கு எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாம நல்ல ஒரு ஆரோக்கியமான தூய்மையான பாலங்களால் இதுல இருந்து பெற முடியும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கலக்கு டயர்டாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் கழுவிட்டுருக்காரு. வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான முறையில் கூடுதலாக எப்படி ஆடு தான் வளர்ப்பினேன் பறன் அடித்து. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடு வளைக்கினேன் பறன் அடித்து. கண்டுகள் எல்லாத்தையும் இருக்கலாம் விட்டு வளைக்கினேன் பறன் மாடு பறன் அடிச்சு மாட்டை அதுக்குள்ள விட்டுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா சாணிகள் எல்லாம் போடும் அந்த எருவுகள் எல்லாம் ஈஸியா எடுக்கலாம்ன்றதுக்காக இந்த மாதிரி செய்திருக்கினேன். என்னன்னு சொன்னா இங்க வேலை செய்யற வேலையாக்கள் யாருமே முன்வரவில்லை. இந்த யூடியூப் சேனலில் வந்து கதைக்கிறதுக்கு என்ன சொன்னால் நாங்கள் யூடியூப்பில் போடுவோம், எல்லோரும் பார்ப்பினுன்ற வெக்கத்தை ஒரு தரம் கதைக்கல. ஸோ அதால் அது இந்த தகவல்களை வடிவான எங்களால் சேகரிக்க முடியலை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது இந்த தகவலை எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் தெரிய வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோடைய பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ ஒரு மிக அழகான ஒரு ஃபார்மை சிறந்த முறைப்படி உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறேன், நடத்தி கொண்டிருக்கிறேன். ஸோ நிறைய முதலீடு தேவை அந்த ஃபார்ம் செய்கிறதுக்கு. ஸோ நிறைய முதலீட்டை போட்டு இந்த மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, நாய் வளர்ப்பு, அதை விட தோட்டங்கள் நிறைய வளர்த்துட்ருக்கினேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ நான் உங்களுக்கு இன்னும் நிறைய தரவும் பிடிச்சிருந்தா. ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.